ஜி வணக்கம், நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் நேற்றுந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இதுதான். இது உங்களுக்கு பார்த்தா வீடாக மட்டும்தான் தெரியும். இது வால்பாறையில் சிறுகுன்றா அப்படிங்கிற இடத்துல மேலே ரோட்லேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா இது காட்டு அப்படியே இந்த மாதிரி. இதுக்கு பேர் வந்து பாடி. இந்த பக்கம் ஒரு அஞ்சு வீடு, இந்த பக்கம் ஒரு அஞ்சு வீடு இருக்கும். எங்கள் தாத்தா எங்கள் மாமா வாழ்ந்த காலத்தில் நான் இங்கே வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான் இங்கே வருவேன். காட்டு இங்கே வருவேன். இங்கே தான் நான் பிறந்துச்சு. இந்த வீட்டில் தான் நான் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு நான் பிறந்தேன். பக்கத்தில் எழுத்துமர் ஒரு அம்மா இருந்தாங்க, சூசை மேரியா. ஆமாம், சூசை மேரி அப்படிங்கிற அம்மா தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. வீட்டில் நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிற வீட்டில் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்கன்னு சொல்லி. இதுதான் என் வீடு, சும்மா அப்படியே வாங்க பாருங்க. நான் பிறந்த வீடு, இது கவர்மெண்டோட வீடு, கம்பெனிக்காரங்க வீடு. கம்பெனிக்காரங்க வீடு? ஆமா, பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த வீடு. ஆமா, பாருங்க வாங்க. அடே அந்த ரூம் எடுத்துல அங்கதான் படுப்பேங்க. முன்னால இந்த இடத்துல கட்டில் போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல அதே கட்டில இங்கதான் நான் படுப்பேன். இதே இடம், இதுதான் இங்கதான் நான் பிறந்தேன். இதே இடத்துல தான் நான் பிறந்த பாருங்க. அப்ப எங்க தாத்தா இருந்தாங்க, இப்ப வேற ஒரு அம்மா இருக்காங்க. விளையாடுவோம். எங்க மாமா தாத்தா எல்லாம் இங்க வந்து ஒரு கூண்டு வச்சு கோழியெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, அந்த மேல இருந்து ஒரு சிறுத்தை வந்து அந்த கோழியை புடிச்சிட்டு போயிருச்சு. அப்ப நான் இருக்கும் போதுதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. இங்க வந்து இந்த நினைவுகளை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் சம்சாரத்தை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து அதை காட்டியிருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி பிறந்த இடத்த மறக்காம ஒரு தடவையோ போய் பாருங்க.